ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் அவங்க எஸ்ஆர்கே மோதன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலில் ஒரு கிவ்வே போயிட்டுருக்குங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்த உடனே உங்களில் யாருக்கா ஒருத்தருக்கு 1000 ருபீஸ் நான் வந்து கிவ்வே பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஏதாவது ஒரு வீடியோவில் ஐ எம் சப்ஸ்கிரைப் அப்படின்னு மட்டும் போட்டால் போதும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனவுடனே நான் உங்களுக்கு 1000 ருபீஸ் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக கொடுப்பேங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக வின் பண்ணுங்கள், 1000 ருபீஸை வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லைங்க. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம். யாரும் இங்கே உத்தமும் இல்லை, யாரும் இங்கே உத்தமையும் இல்லை. ஸோ எல்லாருமே தப்பு பண்ண தான் செய்கிறோம், ஏன்னா அதுதான் இயற்கையோட நீதி. தப்பே பண்ணல அப்படின்னா நம்ம கடவுள் அறிமையை ஸோ நம்ம தான் ஆகவே மாட்டோம். ஸோ நம்ம எல்லோரும் மனுஷங்க தானே, தப்பு பண்ணுறது தான் நம்மளோட இயல்பு. ஸோ இதில் இவங்க டிஃப்ரெண்ட்டான தப்பு ஒன்று பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் லொக்கான்டன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது மட்டும் தான் 10K கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோவே. ஸோ அந்த வீடியோ 10K கிராஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுவும் அது சம்மந்தப்பட்டது தான், பட் இது வந்து வேறு ஆப்புங்க. ஸோ ஏன்டா நீ ஆப்பை பற்றியே பேசுகிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உண்மையிலே இந்த ஆப்பில் தாங்க எல்லாருமே சீட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேங்க் ஆப்பாக இருக்கட்டும், ஸோ பேடிஎம்ல இப்போ ரீசெண்டாக கூட இஷ்யூ ஏதாச்சு, அதாவது ஒரு ஸ்டோருக்கு ஒரு பொண்ணு போயிருந்தாலும், ஸோ அந்த ஸ்டோரில் வந்து பே பண்ணுன்னு சொல்லிட்டு 15,000 கேட்டணும் வாங்கிட்டு பே பண்ணுன்னு சொல்லிட்டு காட்டிட்டு போயிட்டாலாம், பட் அது வந்து ஒரு ஃபேக் ஆப். ஸோ பே பண்ண மாதிரி காட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி ஆப் மூலமாக தாங்க இப்போ எல்லா ஸ்கேமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதாவது இன்டர்நெட் இந்த ஆப் ஃபோன் மொபைல் ஃபோன் இதெல்லாம் அப்டேட் ஆக 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 தப்பும் அதிகமாகிட்டே இருக்குங்க. ஒரு காலத்தில் ப்ராஸ்டியூஷன் ஒன்று இருந்துச்சு, அதாவது விபச்சாரம். அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு இடத்துல சம்திங் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போது அது என்ன அப்டேட் ஆகி அப்டேட் எந்த லெவலுக்கு வந்துட்டு அப்படின்னா, ப்ராஸ்டியூஷனும் நடக்குது. அதாவது இதே ஃபோன், அதுதான் அந்த லொக்கோண்டா ஆப், அதை பற்றி நான் பேசியிருப்பேன். அது என்னோட ஃபஸ்ட் வீடியோ, நான் மேலே டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் இன்னொன்று, இந்த இது இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்கல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. இது ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஆப்பு. சும்மிங்கில் நிறைய விஷயம் இருக்குது, பாட்டு போடுறவங்க பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறவங்க ஆடுறாங்க, ஸோ அவங்களோட ஆக்டிங் இது பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இதில் பண்ணுறாங்க. இதில் வித்தியாசமாக இன்னொன்று பண்ணுறாங்க, உங்களால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 lakh அட்லீஸ்ட் 50,000 உங்களால் சம்பாதிக்க முடியுமா? அதாவது எந்த வேலையுமே செய்யாமல் உங்களால் சம்பாதிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த ஆப் மூலமாக இவங்க, அதாவது இந்த ஆப்லேருந்து அமௌண்ட் வரதோ இல்லையோ, இவங்க இது மூலமாக நிறைய பேரை ஏமாற்றி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படா உனக்கு தெரியும் கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஏமாந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களே அதை ஏமாத்தினாங்க. ஸோ அதை பற்றி விசாரிக்க போகும்போது, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது என்னன்றா சொல்ல வரேன், நிறைய பேர் இதில் அடிக்ட் ஆகிறாங்க. செக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறவங்க யாருமே கிடையாதுங்க. ஸோ எல்லாருமே வந்து அடிக்ட்டு தான். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு புது விதமானது இருங்க. ஸோ இது எப்படி அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, லைவ் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், இந்த மாதிரி வீடியோ காலில் வந்து அவங்களோட ப்ரைவேட் இதை காட்டாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, டேங்கல் லீவ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே லைவ் ஸ்ட்ரீமாக தான் கட்டிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷோ, ரெண்டு ஷோ, மூணு ஷோ, இது எப்படி உங்களுக்கு சொல்ல அப்படின்னா, சிங்கிள் ஷோ, கப்புள் ஷோ, கேங் பேங், சம்திங் நிறைய ஷோ வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஷோக்கும், ஒரு ஷோக்கு 500, கப்புள் ஷோனால் 1000, கேங் பேங்னால் அதுக்கு ஒரு என்ன சொல்கிற 5000. ஸோ இந்த மாதிரி இவங்க அவங்களோட ப்ரைவேட் விஷயம், அதாவது மேட்ரு பண்ணுறதா இருக்கட்டும், சம்திங் ஓப்பனாக பேசுனாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அவங்க அவங்களோட விஷயத்த, சம்திங் அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறத, ஸோ அவங்கவுங்க பண்ணுறாங்க. ஸோ அதை லைவ் ஸ்ட்ரீமாக காட்டுறாங்க. ஸோ இந்த லைவ் ஷோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஜிபே மூலமாக பே பண்ணணுமா, ஓகேங்களா. அதாவது ஒரு 500 இருக்கட்டும், ஒரு 1000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், ஏன் 15,000 வரைக்கும் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, 45,000 வரைக்கும் அவங்க வாங்குறாங்கன்னா அந்த ஷோ. அந்த ஷோ என்ன அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஒரு பான் வெப்சைட் போய் ஒரு பான் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, ஓகே இது வந்து லைவாகவே உங்களுக்கு பானாக காட்டுறாங்களாம், ஓகேங்களா. ஸோ காட்டுறதெல்லாம் ஓகே தான். இதை பற்றி நீ ஏன்டா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க 1 lakh வந்து ஏமாந்துட்டாங்க, ஓகேங்களா. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லைவ் போட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி பார்க்கணும் ஆசைப்படுறீங்களோ, இந்தந்த ஷோக்கு இந்தந்த அமௌண்ட்டு, இத்தனை மணிக்கு இந்த ஷோ நடக்க போகுது, ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஜிபே பண்ணணும், ஜிபே பண்ணால் உங்களை ஐடியை நான் எடுத்து வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி ஷோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணி, ஸோ அவங்க ஏனும் பண்ணுறாங்க நிறைய பேர். அதாவது நிறைய பேர் இதில் உண்மையாக இது பண்ணவும் செய்கிறாங்க, நிறைய பேர் இதில் வந்து சீட் பண்ணவும் செய்கிறாங்க. இதில் நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்காங்கன்றது தான் இதில் வந்து யோசிக்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி நடக்குதான்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு ஆப் இருக்குது, ஸோ இதில் அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது ஏன் அப்படின்னா, நம்மளோட இயலாமையாக இல்லை என்னென்னு தெரியல, பட் படித்தவங்களுக்கே நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவும் இல்லை. ஸோ நான் என் கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இந்த ஆப்னா என்ன, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லை. ஸோ அதாவது இதை யார் வேணால் பண்ணலாம், நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட ஸ்கூல் படித்தவங்க, காலேஜ் படித்தவங்க,
ஸோ நம்ம நினைப்போம் இவங்களாம் அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. நீங்கள் உள்ளே போய் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே ஷாக் ஆகலாம், ஒரு வேளை உங்களுக்கு எதிர்பாராமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களே எல்லாம் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எதிர்பாராத எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பில் என்ன இவங்க வந்து மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னா சீட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லைவை போட்டுறாங்க, லைவை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் போயிட்டு காமெண்ட்டாக அடிச்சுட்டு இருப்போம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள், இத்தனை மணிக்கு ஷோ ஆரம்பிக்குது, ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னா நான் இத்தனை மணிக்கு ஷோ பண்ணி அவங்களோட நம்பர் அது வரைக்கும் நான் போய் பார்க்கல, அது எப்படி ஆச்சுன்னு அவங்க ஆட் பண்ணுறாங்க, அவங்க அக்கௌண்ட் ஆட் பண்ணி அவங்க லைக் காட்டுறாங்களா, ஸோ எப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. ஸோ நம்ம இதை பற்றி இன்னும் உள்ள டீப்பாக போய் பார்க்கல. நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் போய் ஏமாறாதீங்க. ஆல்ரெடி லொக்கண்ட் ஆப்னு ஒன்று போட்டிருக்கேன், ஸோ அதுலேயும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அண்ட் லோன் ஆப், லோன் ஆப் ஆக்சுவலி மேக்ஸிமம் யாரும் எடுக்காதீங்க. ஸோ அதுலேயும் அவங்க நிறையா இது பண்ணுறாங்க, அதாவது 3,000 வாங்கிட்டு 1,00,000 வரைக்கும் கெட்டுற மாதிரி அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் யாரும் பண்ணாதீங்க, வீடியோ கால் மூலமாக உங்கள் ப்ரைவேட் யாருக்கும் இது பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி டேங்கல் ஆப் யார் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஏன்னா இது இப்போது வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், நாளைக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்போது எல்லாருக்குமே அது ப்ராப்ளமாக போய் அமையும். ஸோ நம்மளோட ப்ரைவேட் நம்மளோட ப்ரைவேட் தாங்க. ஸோ அதை வந்து யாருக்கும் நம்ம வந்து காரணம் அவசியம் இல்லை. அது மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது வந்து அவங்கவுங்க விருப்பம், அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஏமாத்துறவங்க ஏமாத்தாதீங்க, அண்ட் இன்னொன்று ஏமாறுறவங்க ஏமாறாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஏமாந்து வேஸ்ட்டுங்க, ஓகேங்களா, உங்கள் மணி தான் வேஸ்ட். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு சின்ன ஆசைக்காக 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகத்துக்காக இதை போய் நீங்கள் பண்ணி ஏமாந்து உங்களோட மணியை வந்து விடாதீங்க. ஸோ அது ரொம்ப தவறான செயல், இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்கள் கூட இருக்கவங்க ஏமாறலாம். ஆக்சுவலி அந்த எதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா, லொகண்ட் ஆப் நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இல்லை 60 பேர் எனக்கு கால் பண்ணாங்க அதை பற்றி. ஸோ நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன், போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்கும் இது பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அது ரீச் ஆகணும்னு எதிர்பார்க்கவும் இல்லை, இந்த மாதிரி இத்தனை பேர் அதில் ஏமாந்துருப்பாங்க. அதாவது அந்த டைமில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏமாறும் போது அந்த டைமில் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்தளவுக்கு அப்டேட் இல்லைனாலும் இப்போ அந்தளவுக்கு அப்டேட் இருந்துமே நிறைய பேர் ஏமாறதான் செய்கிறாங்க. ஸோ ஏமாறுறவங்க ஏமாறிட்டு தான் இருக்காங்க, ஏமாற்றுறவங்க ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஏமாறாமல் இருக்கின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாங்க. ஸோ உங்கள் ஃபோனில் இருந்தாலும் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்படின்னா என்ன தான் நம்ம வந்து சம்திங் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லி நினச்சேன், அந்த வீடியோ முடிக்கும்போது சொல்லான்னு இருந்தேன், படித்தா முன்னேறலாம் உழைச்சா முன்னேறலான்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் இதெல்லாமே பொய்யின்றதான் என்னோடய இது. ஸோ என்ன படித்தாலும் நமக்கு என்ன வருமோ அதுதான். ஸோ படிக்கிறவன் சில பேர் தான் முன்னேறுவான், படிக்காதவங்க கூட முன்னேறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உழைச்சா முன்னேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, உழைக்கிறவன் இன்ன வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ எப்படி உழைச்சா எது மூலமாக உழைச்சா தான் முன்னேற முடியும்னு ஒன்று இருக்குது. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வரதில்லை, ஸோ இதை நான் வேலைக்கு போய் பார்த்தோன்னா எனக்கு வருமா அப்படின்னா. பட் இது மூலமாக நீங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு எந்த பேர் எந்த புகழும் கிடைக்க போகிறதுலையே. ஸோ அதனால் நீங்களும் மாறுறது நல்லது, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி யாரும் ஏமாற வேண்டாம்னு சொல்லுங்கள், ஓகேங்களா. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம், பாய்.